ஹலோ வியூவர்ஸ், நம்ம சேனலோட பிசினஸ் இன்சைட்ஸ் பிளேலிஸ்ட்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். டே டு டே பிசினஸ் சினாரியோல நம்ம பல புது விஷயங்களை பத்தி தெரிஞ்சுப்போம். ஆனா அதுக்கெல்லாம் எக்ஸாக்ட் மீனிங் அண்ட் யூசேஜ் பத்தி நமக்கு தெரியாம இருக்கலாம். சோ இந்த பிளேலிஸ்ட்ல குறைவா அறியப்பட்ட ஆனா பயனுள்ள பிசினஸ் டேர்ம், ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு இது எல்லாத்தையுமே பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிசினஸ் டேர்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸ். பிசினஸ் கான்டெக்ட்ல ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்றது க்ரோத், இன்னோவேஷன் ஆர் எக்ஸ்பான்ஷனுக்காக அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஆர் அன்டாப்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறிக்கிறது. இது ஒரு நிறுவனத்தோட தற்போதைய ப்ராடக்ட், சர்வீஸ் ஆர் பிசினஸ் மாடல்ஸ்களால் தற்போது சர்வ் செய்யப்படாத ஏரியாஸ் ஆர் மார்க்கெட்டை குறிக்கும். போட்டி தன்மையுடன் இருக்கவும், எதிர்கால வளர்ச்சியை தூண்டவும் விரும்பும் வணிகங்களுக்கு ஒயிட் ஸ்பேஸ் அடையாளம் காண்பது மற்றும் மேம்படுத்துவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவாக இருக்கலாம். சரி, இப்போ நம்ம ஒயிட் ஸ்பேஸ எப்படி பிசினஸ்ல எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். பிசினஸ்ல ஒயிட் ஸ்பேஸ எஃபெக்டிவா பயன்படுத்துறது அப்படின்றது இன்னோவேஷன், மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் கேர்ஃபுல் பிளானிங் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் உள்ளடக்கியது. ஒயிட் ஸ்பேஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களை அதிகம் பயன்படுத்துவதற்கான ஸ்ட்ராட்டஜிக் பத்தி பார்ப்போம். மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் கஸ்டமர் இன்சைட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் கஸ்டமர் நீட்ஸ், அன்மெட் கஸ்டமர் நீட்ஸ்கள் மற்றும் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ்களை அடையாளம் காண முழுமையான சந்தை ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள். இதில் சர்வே, போக்கஸ் குரூப்ஸ், கஸ்டமர் ஃபீட்பேக் அண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ் இதெல்லாமே அடங்கும். செக்மெண்டேஷன், டிஃபரெண்ட் கஸ்டமர் குரூப்ஸ்களின் ஸ்பெசிபிக் நீட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்களை புரிந்து கொள்ள உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ்களை பிரிக்கவும். அனைத்து ஒயிட் ஸ்பேஸ் வாய்ப்புகளும் அனைத்து பிரிவுகளுக்கும் பொருந்தாது. நெக்ஸ்ட், காம்படிட்டிவ் அனாலிசிஸ். ஒயிட் ஸ்பேஸில் உங்கள் நிறுவனம் நிவர்த்தி செய்யக்கூடிய கேப்ஸ் ஆர் வீக்னஸ்களை அடையாளம் காண உங்கள் காம்படிட்டர்ஸ் மற்றும் அவர்களின் ஆஃபரிங்களை அனலைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், இன்னோவேஷன் அண்ட் ஐடியேஷன். கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்கள் நிறுவனத்தோட இன்னோவேட்டிவ் கல்ச்சர்களை ஊக்குவிக்கவும் அடையாளம் காணப்பட்ட ஒயிட் ஸ்பேஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களை நிவர்த்தி செய்வதற்கான யோசனைகளை பிரெயின் ஸ்டோர்ம் செய்து உருவாக்கும் கிராஸ் ஃபங்க்ஷன் டீம்களை உருவாக்கவும் இது உதவுது. நெக்ஸ்ட், prototyping and testing. Real world context-ல் உங்கள் யோசனைகளை சோதிக்க முன்மாதிரிகள் அல்லது மினிமம் வயபிள் ப்ராடக்ட்ஸ்களை உருவாக்கவும். கருத்துக்களை சேகரித்து அதற்கேற்ப உங்கள் கருத்துக்களை செம்மைப்படுத்தவும். நெக்ஸ்ட், இட்டரேட்டிவ் டெவலப்மெண்ட். ஃபீட்பேக் அண்ட் மார்க்கெட்டிங் வயலேஷன் அடிப்படையில் உங்கள் சலுகைகளை மீண்டும் உருவாக்க மற்றும் செம்மைப்படுத்த தயாராக இருக்க வேண்டும். வெற்றிகரமான இன்னோவேஷனுக்கு இந்த இட்டரேட்டிவ் அப்ரோச் அப்படின்றது அவசியம். ரிசோர்ஸ் அலோகேஷன் அண்ட் பிளானிங். அலோகேட் ரிசோர்ஸஸ் அப்படின்றது ஒயிட் ஸ்பேஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களை தொடர தேவையான ஆதாரங்களை தீர்மானிக்கவும். இதில் பட்ஜெட் அலோகேஷன், டேலண்ட் அக்யூசிஷன் அண்ட் டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகியவை எல்லாமே இதில் அடங்கும். நெக்ஸ்ட், டைம்லைன் அண்ட் மைல்ஸ்டோன்ஸ். நியூ ஆஃபர்ஸ்களின் வளர்ச்சி மற்றும் துவக்கத்திற்கான மைல்ஸ்டோன்களுடன் தெளிவான டைம்லைனை உருவாக்கவும். இது நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்கவும், முன்னேற்றத்தை அளவிடவும் உதவும். நெக்ஸ்ட், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். கொலாபரேட் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஒயிட் ஸ்பேஸ்ல உங்களோட முயற்சிகள் நிறைவு செய்யக்கூடிய பிற நிறுவனங்களுடன் சேர்ந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஆர் அலையன்ஸ்களை உருவாக்குவதை கருத்தில் கொள்ள வேண்டும். ரிசோர்சஸ் ஆர் எக்ஸ்பர்டீஸை சேகரிக்க இந்த கொலாபரேட் அப்படின்றது உதவும். நெக்ஸ்ட், லைசன்சிங் அண்ட் அக்யூசிஷன். பிற நிறுவனங்களிடமிருந்து டெக்னாலஜி ஆர் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டியை உரிமம் வழங்குவதற்கான வாய்ப்புகளை ஆராயுங்கள் அல்லது ஒயிட் ஸ்பேஸில் எக்ஸ்பர்டீஸ் பெற்ற நிறுவனங்களை பெறுங்கள். நெக்ஸ்ட், ரெகுலேட்டரி அண்ட் கம்ப்ளைன்ஸ் கன்சிடரேஷன். அண்டர்ஸ்டாண்ட் ரெகுலேஷன்ஸ். உங்கள் ஒயிட் ஸ்பேஸ் முயற்சிகளுக்கு பொருந்தக்கூடிய இண்டஸ்ட்ரி ஸ்பெசிபிக் ரெகுலேஷன்ஸ் ஆர் கம்ப்ளைன்ஸ் ரெக்குயர்மெண்ட் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் அனைத்து லீகல் அண்ட் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸையும் கடைபிடிப்பதை உறுதி செய்யவும். நெக்ஸ்ட், மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங். பொசிஷனிங். ஒயிட் ஸ்பேஸில் உங்கள் நியூ ஆஃபரிங்கான ஸ்ட்ராங் வேல்யூ ப்ரொபோசிஷன் மற்றும் பொசிஷனிங் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கவும். உங்கள் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸோட கஸ்டமர் தேவைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்கிறது என்பதையும் தெளிவாக தெரிவிக்கவும். நெக்ஸ்ட், டார்கெட்டட் மார்க்கெட்டிங். உங்கள் ஆராய்ச்சியில் அடையாளம் காணப்பட்ட ஸ்பெசிபிக் கஸ்டமர் செக்மெண்ட்ஸ்களை உடைய உங்கள் மார்க்கெட்டிங் முயற்சிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். விழிப்புணர்வை ஏற்படுத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங் மற்றும் சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தவும். ஃபைனலி, ஒயிட் ஸ்பேஸை எஃபெக்டிவாக பயன்படுத்த இனோவேஷன், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங், ரிசோர்ஸ் அலோகேஷன் அண்ட் கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச் அப்படின்றது இது எல்லாமே ஒரு காம்பினேஷனா தேவைப்படுது. இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும். இது க்ரோத் அண்ட் இனோவேஷன்களை தொடர நீங்கள் நியூ டெரிட்டரிக்கு செல்லும் போது லேர்னிங், அடாப்டிங் அண்ட் எவால்விங் ஆகியவற்றை உள்ளடக்கியது. சரி, ஓகே, இந்த வீடியோல இப்ப நம்ம ஒயிட் ஸ்பேஸ் பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி பல பிசினஸ் டேர்ம் அண்ட் ஐடியாஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம அவதார் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.